இந்த பதிவை எடுக்க உதவிய எஸ் கௌதம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தினம் ஒரு செய்தியாளருடன் உங்கள் முன் இருப்பது வேளாண் கல்லூரி மாணவன் தமிழரசன். இன்னைக்கு என்ன சொல்ல போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போன முந்தைய இதற்கு முந்தைய வீடியோல என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, சஸ்பெனியா அதாவது செஸ்பெனியான்றது, செஸ்பெனியா வந்து யூரியாவை பயன்படுத்தாம, அதாவது யூரியாவான விஷத்தை பயன்படுத்தாம மண்ணில் வந்து எப்படி வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீர் மேலாண்மையில் வாய்க்கால், அதாவது பாரம்பரிய முறையில் வந்து வாய்க்கால் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அதாவது பாரம்பரிய முறைனா ஒரு நான் பல ஊர்கள் இருக்கும், அந்த ஊருக்குன்னு ஒரு பெரிய ஏரி இருக்கும், அந்த ஊரில் பெய்கிற மழை நீர் அதாவது மற்ற நீர்கள்லாம் அந்த ஏரியில் வந்து சேமிப்பாகும், அதாவது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து மற்ற விவசாய நிலத்திற்கோ மற்ற நீர்ப்பாசனங்களுக்கோ அதை குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மழை நீர் வந்து சேகரிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் டெக்னாலஜி அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. இதனால் வந்து அந்த ஒரு சிஸ்டமே இல்லாமல் போயிடுச்சு. பாரம்பரிய அதாவது நீர் மேலாண்மையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பைப்பு மூலயமா தான். இப்போ இதுக்கு இப்போ நான் நிற்கிறது ஒரு வாய்க்கால் தான். இந்த வாய்க்காலில் வந்து சாலம் போட்டிருக்காங்க அரசாங்கத்தில். இது வந்து பயனற்றது தான் அந்த சாலம். இப்போ ஏன்னா இப்படியே போயிடுச்சுன்னா, அதாவது தண்ணி வந்து ஏரியிலேருந்து வரும், வரும்போது அப்படியே இந்த பைப்பு மாரி நடுவில் வந்து ஸ்டாக் ஆகும், அதாவது தேக்கம் அடையும். இந்த தேக்கம் அடையுது, அதாவது வாய்க்காவில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ஓப்பனாக, அதாவது வெளிப்புறமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து நம்ம விவசாயிகளை வச்சு நம்ம வந்து அதை செத்தி எடுத்து வாய்க்காவை வந்து பராமரிக்கலாம் பாரம்பரிய முறையில். இப்போ வந்து சாலம் போட்டதுனால ரொம்ப வடிகாலுங்கிறது, இப்போ வயலில் வந்து நீங்கள் வந்து நாற்று விட்டுருங்க, நடுவு நடுறீங்க, மழை பெய்யுது, நிறையா மழை பெஞ்சதுன்னா அதிகமாக தண்ணி பிடிச்சிச்சின்னா, அதாவது இந்த நாற்று இந்த தண்ணியில் மூழ்கிடுது. இதனால் வந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு ஏற்படுது. ஏன் இழுப்பீடு ஏற்படுது? நீங்கள் வந்து வடிகாலை வந்து ஒழுங்காக வச்சுருக்கல. வடிகாலை வந்து நீங்கள் பராமரித்தா தானே நீங்கள் வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து இழப்பீடு இல்லாமல் இருக்கும். அதாவது நெல் வந்து சாயுதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது வடிகாலை வந்து நீங்கள் வடிகாலை ஒழுங்காக வச்சுருந்தீங்க, பராமரித்து ஒழுங்காக வச்சுருந்தாலே இந்த வயலில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வந்து வடிகால் மூலமாக திறந்து விடலாம். திறந்து விட்டிங்கன்னா அது வந்து ஏரியிலையோ கடல்லையோ போய் கலக்க போகுது. இதனால் வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நம்ம திறந்து விடுறது தான் வேலை. இதனால் வந்து வரப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வாய்க்காவில் வந்து இந்த சாலம் இருக்கிறதுனால ரொம்ப வந்து தண்ணி தேக்க மாட்டிது. இதனால் பிரச்சனைலாம் ஏற்படுது. எல்லாம் தயவு செஞ்சு விவசாயத்தில் நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் வந்து வேளாண் மாணவனாக சொல்லணும்னா இரிகேஷன்னு எங்களுக்கு ஒரு பாடமே இருக்குது. இப்போ வந்து அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீர் மேலாண்மைங்க ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ மழை நீரோ மற்ற நீர்களோ சேமிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு வந்து நல்லது. மழை நீர் சேகரிப்பு திட்டம் எதுக்கு வந்ததுன்னா, எவ்வளோ மழை பெய்யுது, வீணாகிற மழை நீரை வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு தான் மழை நீர் சேகரிப்பு வந்தது. இப்படி வந்து கொள்ளையில் இதனால் வர்றதுனால ரொம்ப கெமிக்கலும் கலக்குது. இவங்க விவசாயிகள் போடுற யூரியா காம்ப்ளெக்ஸ் பொட்டாஷ் இதெல்லாம் கலந்து அந்த மழை நீர் வந்து மற்ற இடங்களுக்கு, அதாவது ஏரி குளங்கள் போகிறதுனால அங்கே இருக்கிற மீன்கள்லாம் சாகுது. இதனால் இந்த பிரச்சனை தடுக்கணும்னா அந்த வாய்க்கால நம்ம வந்து, அதாவது வாய்க்காலோ வடிகி நீரோ அதாவது வடிகாலோ இதெல்லாம் வந்து பராமரித்து வைத்திருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த தண்ணியை டைரெக்டாக ஏரியோ குளங்களுக்கோ நம்ம அனுப்பலாம். அது இல்லாமல் நம்ம வந்து விவசாய நிலங்களில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அதாவது வடிச்சு விடணும். அதாவது நம்ம அதை வெட்டி விட்டோம்னா அது வந்து வடிஞ்சு நம்ம வாய்க்கால் வழியாக போயிடும். இதனால் தயவு செஞ்சு வாய்க்காலை பராமரிங்கள். மழைநீர் சேகரிப்பு என்பது மிக முக்கியம். தயவு செஞ்சு அதை பராமரிங்க. அதான் நான் கேட்டுக்கிறது. இப்போ நான் வந்து நிறையா தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து, அதாவது விவசாயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அப்படின்னா என்கிட்ட என் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு தெரியுங்க, சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். நான் வந்து மழைநீர் சேகரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம், அதை பற்றி இன்றைக்கி பேசிட்டேன். அதாவது வடிகால் நம்ம விவசாயத்தில் நெல் இழப்பீடு, அதாவது நீர் மூலமாக சாயறதுனால அந்த இழப்பீடை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வழி சொல்லியிருக்கேன். இந்த கருத்தை இன்றைக்கி முன் வச்சுருக்கேன். இதை வந்து நிறையா பேர் கேளுங்கள்,
கேட்டதோடு இல்லாமல் நல்லா ஹெல்ப் எடுத்து செய்யுங்க. நன்றி வணக்கம். இன்னைக்கு வந்த இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து இவ்வளோதாங்க. நன்றி வணக்கம். எனது கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.